வினோத் மணிமாறன் அப்படிங்கிற யூடியூப் யூசர், கனவுகளை பதிவு செய்யற எந்திரத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கான வீடியோல நாம அதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இரண்டாயிரத்தி 2013 ஜப்பானைச் சேர்ந்த நியூரோ சயின்டிஸ்ட் யுக்கியாசு காமித்தானி என்பவர் மனிதனின் கனவுகளை பதிவு செய்ய முடியும் என்று கூறினார். இந்த ஆராய்ச்சிக்காக 3 நபர்களுக்கு 1000 படங்களுக்கு மேல் பார்க்க செய்து சிறிது நேரம் தூங்க வைத்து மூளையில் விஷுவல் ப்ராசஸிங் ஏரியாவில் ஸ்கேன் செய்தார். இந்த குறிப்பிட்ட முறையை அவர்கள் பின்பற்றியதற்கு காரணம், ஒவ்வொரு படத்திற்கும் மூளை எப்படி செயல்படுகிறது என்பதை கண்காணிக்கவும், கணினி கனவில் தோன்றிய வடிவத்தை எந்த அளவிற்கு படம் பிடிக்கிறது என்பதையும் அறிவதற்காக. இந்த கனவுகளை பதிவு செய்யும் ஃபங்க்ஷனல் மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங் என்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மூளையில் ஓடும் ரத்தத்தின் ஓட்டத்தை கொண்டு நரம்பியல் நடவடிக்கையை அளப்பர். இப்படி படம் பிடிக்கப்பட்டதை DNN என்று அழைக்கப்படும் டீப் நியூரல் நெட்வொர்க் என்ற தொழில்நுட்பத்தின் உதவியோடு 200 முறை ஐட்ரேஷன்களை செய்து கனவில் வந்த படத்தை உருவாக்குவர். இந்த முறையில் துல்லியமாக 60% கனவில் பார்த்தவற்றை மறு உருவாக்கம் செய்ய முடியும் என்று யுக்கியாசு காமிட்டானி ஜேர்னல் சயின்ஸில் குறிப்பிட்டிருந்தார். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் நியூரோ சயின்டிஸ்ட் டாக்டர் மார்க் ஸ்டோக்ஸ் இந்த முறையை கொண்டு தனிநபர்களின் தனித்துவமான கனவுகளை பதிவு செய்து அவற்றை DNN முறையை கொண்டு படமாக உருவாக்குவது என்பது கடினம் என்றார். மேலும் இந்த கண்டுபிடிப்பானது கனவுகளை பதிவு செய்யும் ஆராய்ச்சியின் நல்ல தொடக்கம், எனினும் இது போக வேண்டிய தூரம் அதிகமாகவும் கடினமாகவும் இருக்கும் என்றார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.